البخاري வரக்கூடிய حديث برره رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ருகூவும் அவருடைய சுஜூதும் ருகூவிலிருந்து நிலைக்கு வந்தான் ருகூவிலிருந்து நிலைக்கு வந்தால் உள்ள அந்த நிலையும் இரண்டு சுஜூதுகளுக்கு இடையில் உள்ள நிலையும் கரீபம் மினஸ்ஸவ சமனாக கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று கிட்டத்தட்ட சமனாக இருந்தது ருகு சுஜூது அதே மாதிரி ருகுல இருந்து நிலையில வந்து இருக்கிறது ரெண்டு சுஜூதுக்கு இடையில் உள்ள நேரம் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று சமனாக மாதிரி இருந்தது என்ற ஹதீஸை பர்ரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் இப்போது இந்த ருகுல என்ன ஓதுவது என்பதை பார்ப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ருகூவிலும் சுஜூதிலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா وبحمدك اللهم اغفر لي سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي இவ்வாறு சொல்பவர்களாக இருந்தார்கள் எத்தனை தரம் மூணு தரம் நபிகளார் தஸ்பீஹ் செய்தார்கள் என்று வருகிறது அந்த செய்தியை சில அறிஞர்கள் ஆதாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் மூணு தரம் என்று லிமிட் பண்ணி வந்த எந்த ஹதீஸும் நாம் ஆய்வு செய்தவரை சஹீஹானதாக நாம் காணவில்லை மூணு தரம் என்று லிமிட் பண்ணது அவர் நாலு மோதலாம் ஆறு மோதலாம் ஒத்தப்பட ஓதலாம் ரெட்டப்பட ஓதலாம் அது அவரை பொறுத்தது இது ஒன்று அதே மாதிரி ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரவையில் நான் தொழுதேன் அவர்கள் ருகூ செய்தார்கள் சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்பவராக இருந்தார்கள் என்று வருகிறது சுப்ஹான ரப்பியல் அலீம் அதே மாதிரி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூ செய்தால் சொல்வார்கள் اللهم لك ركعت وبك آمنت ولك أسلمت خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي இவ்வாறு ஓதுபவர்களாக இருந்தார் நபிகளார் இவ்வாறு ஓதிய துவாக்களில் நாங்கள் சுபஹான ரப்பியல் அலீம் என்கிறத பாடமிட்டு ஓதி வருகிறோம் இது தவிர سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي الله بين நாங்கள் போகிறோம் அவனுடைய அவனை தஸ்பீஹ் செய்கிறோம் இறுதியாக யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக இந்த வார்த்தை ருகூவிலும் மோதலாம் சுஜூதிலும் மோதலாம் இந்த வார்த்தை இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரண்டுக்கும் இதை ஓதுவர்களாக இருந்தார்கள் என்கிற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அதனால நாங்கள் இதையும் பாடமிட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக மூணாவது துவாவை நான் சொல்லுகிறேன் இன்னது இது அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹும்ம லக ரகஅத்து வபிக்க ஆமந்து வலக அஸ்லம்து ஹஷஅ லக ஸம்ஐ வபஸரி வமுக்கி வஅஸ்மி வஅஸ்பி யா அல்லாஹ் உனக்கே நான் ருக்கு செய்தேன் உன்னை கொண்டு விசுவாசித்தேன் உனக்கு நான் அடிபணிந்தேன் எனது செவிப்புலன் உனக்கு செவிப்புலனும் எனது பார்வையும் எனது மூளையும் எனது எலும்பும் என்னுடைய அந்த உடலினுடைய அசபி என்றாலும் அந்த மொத்த எலும்பினுடைய கட்டமைப்பு செல்றது எல்லாமே உனக்கு அடிபணிந்து விட்டது பயந்து விட்டது அதாவது பயந்து உனக்கு அடிபணிகிறது என்கிற அந்த கருத்திலே வருகின்றது எனவே இந்த துவா நாங்கள் கருத்தை வழங்கி அழகாக ஓதிக்கொள்வது